இருவேறு நாடுகளில் இடம்பெற்ற விமான மற்றும் புகையிரத விபத்துக்களில் 25 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 40 பேர் காயமடைந்துள்ளனர். இதற்கமைய இந்தியாவின் ஆந்திரா பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்ற புகையிரத விபத்தில் 13 பயணிகள் உயிரிழந்துள்ளதுடன் 50 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாகப்பட்டினத்தில் இருந்து பலாசா நோக்கி இயக்கப்படும் சிறப்பு பயணிகள் ரயில் பழுதடைந்ததால் நிறுத்தப்பட்டிருந்த ரயில் மீது விசாகப்பட்டினத்தில் இருந்து ராயகடா நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மோதியது. சமிஞ்சை கோளாறு காரணத்தினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை பிரேசிலின் பிராங்கோ விமான நிலையத்திற்கு அருகில் விமானம் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒரு குழந்தை உள்ளிட்ட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். பிராங்கோ விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டெய்லி ஸ்லோன் .lk வலைதளத்தினை பார்வையிடவும்.